இப்பெல்லாம் வியாழக்கிழமையே படங்களை ரிலீஸ் பண்ணிடுறாங்கல்ல, ஏன் தெரியுமா? இப்போ வர படங்கள்லாம் ஏன் வெள்ளிக்கிழமையில ரிலீஸ் ஆகுறதுல அப்படின்ற கேள்வி இப்போ எழுப்பப்பட்டு வருது. உலகம் முழுக்க தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி, மலையாளம் இப்படின்னு எந்த மொழி படங்களா இருந்தாலும் அந்த படங்கள் எல்லாம் வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆகும். ஆனா அந்த படங்கள் எல்லாம் வெற்றி பெறுதோ இல்லையோ, இது ஒரு பழக்கமாகவே தான் இருந்துட்டு வந்தது. ஆனா இந்த பழக்கம் இப்ப மாறி வர்றது போல தெரியுது. எஸ் இப்ப வர படங்கள் பெரும்பாலும் வியாழக்கிழமையே வெளியாயிடுது. இவ்வளவு ஏன்? மாஸ் ஹீரோ தல அஜித் நடிச்ச விவேகம் திரைப்படமே வியாழக்கிழமை தான் வெளியாச்சு. இதை தொடர்ந்து இப்ப விஷால் நடிச்சிருக்க துப்பறிவாளன் திரைப்படமும் வியாழக்கிழமை தான் வெளியாச்சு. பொதுவாக மனுஷனா பிறந்த எல்லாருக்குமே கடவுள் நம்பிக்கை அப்படின்றது ஒன்று இருக்கும். இது தயாரிப்பாளர்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும்னு சொல்லலாம். இதனால அஷ்டமி, நவமி இது போன்ற நாட்களை தவிர்க்கணும் அப்படின்றதுனால நல்ல நாளை பார்த்து தான் ரிலீஸ் செய்யணும் அப்படின்றதுக்காக புதன் அண்ட் வியாழக்கிழமை ஆகிய இரண்டு கிழமைகளில் படம் ரிலீஸ் செஞ்சுட்டு வராங்க. இதனால பெரிய ஹீரோக்களுடைய படங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கலாம். ஆனால் சின்ன பட்ஜெட் படங்களுக்கு அப்படி இருக்கிறது இல்லை. பொதுவாகவே ஒரு படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அந்த படம் மறுவாரம் வியாழக்கிழமை அன்னைக்கு வரைக்கும் திரையில ஓடும். மொத்தம் 7 நாட்கள் அந்த படம் வசூல் செய்யும். ஆனால் வியாழக்கிழமை ரிலீஸ் செய்யறதுனால போன வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ரிலீஸ் ஆன படங்கள் புதன்கிழமை வரைக்கும் தான் ஓடுது. ஏன்னா வியாழக்கிழமை தான் புது படங்கள்லாம் வந்துருது. மொத்தம் 6 நாட்கள் தான் அந்த படம் வசூல் செய்யுது. இதனால படத்துடைய வசூல் பாதிக்கப்படுது. இதன் காரணமாக தான் வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு படத்தை ரிலீஸ் செய்யறது அப்படின்றது நல்ல விஷயம் கிடையாது அப்படின்னு சினிமா துறையை சார்ந்த பலரும் சொல்லிட்டு வராங்க. எந்த கிழமையில படம் ரிலீஸ் ஆகணும் அப்படின்றது அந்த படத்துடைய தயாரிப்பாளர்கள் தான் முடிவு செய்யணும். வெள்ளிக்கிழமைக்கு பதிலாக வியாழக்கிழமை ஒரு படத்தை ரிலீஸ் பண்றதுனால வழக்கமான முறை ஒன்றும் மாறப்போறது இல்ல. அதே போல முன்னணி மாஸ் ஹீரோக்களான ரஜினிகாந்த், கமல்ஹாசன், அஜித் அண்ட் விஜய் இது போன்ற ஹீரோக்களுடைய படங்களும் எந்த நாள்ல ரிலீஸ் ஆனாலும் மிகப்பெரிய ஓபனிங் தான் இருக்க போகுது அப்படின்றதா நிதர்சனமான உண்மை. இனி இது போல அடுத்தடுத்த மேலும் சுவாரஸ்யமான விஷயங்களையும் தகவல்களையும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கா டிவி.